ஹலோ குட்டீஸ், இது உங்கள் கிட்ஸ் லைப்ரரி சேனல். உங்கள் குழந்தைகள் கேஜி வகுப்புலையும் ப்ரைமரி வகுப்புலையும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எட்டு வகையான தாவரங்களை பற்றியும் ஒளிச்சேர்க்கையை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தாவர வகைகள்: ஒன்று நீர் தாவரங்கள், இரண்டு மரங்கள், மூன்று பூக்கும் தாவரங்கள், நான்கு மூலிகை வகைகள், ஐந்து கொடி வகைகள். கொடி வகைகளில் பார்த்திங்கன்னா ஏறும் கொடி வகைகள், படரும் கொடி வகைகள்னு இரு வகையாக இருக்குது. அடுத்து பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள், புதர்கள். எண் ஒன்று நீர் தாவரங்கள். சில தாவரங்கள் தண்ணீரில் வளரும் தன்மை கொண்டது. அவை பரந்த இலைகளையும் நீண்ட தண்டுகளையும் கொண்டிருக்கும். இவைகள் தண்ணீரில் மிதக்கும் தன்மை கொண்டது. உதாரணமாக தாமரை, அல்லி போன்ற மலர்களை சொல்லலாம். எண் இரண்டு மரங்கள். மரங்கள் உயரமானதாகவும் பெரியவையாகவும் இருக்கும். சில மரங்களுக்கு தடிமனான தண்டுகளும் சிலவற்றுக்கு மெல்லிய தண்டுகளும் இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழை போன்ற மரங்கள்லேருந்து நம்மளுக்கு பழங்கள் கிடைக்குது. சில மரங்கள் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய தன்மை கொண்டது. எண் மூன்று பூக்கும் தாவரங்கள். இவை அழகான பூக்களை தாங்கும் தாவரங்கள். உதாரணமாக ரோஜா, மல்லிகை போன்ற மலர்களை சொல்லலாம். சில பூக்கள் மாதுளை செடியைப் போல நமக்கு பழங்களை தருது. எண் நான்கு மூலிகை செடிகள். இவை வந்து சிறிய தாவரங்கள். இவற்றோட தண்டு மிக மெல்லியதாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா போன்ற மூலிகைகள் உணவில் பயன்படுத்தப்படுது. துளசி போன்ற மூலிகைகளை இருமல் சளிக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். எண் ஐந்து பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள். சில தாவரங்கள் பூச்சிகளை உண்ணுது. அவை சிலந்திகள், ஈக்கள் போன்ற சிறிய பூச்சிகளை பிடித்து அவற்றோட ஊட்டச்சத்தை உறிஞ்சி வாழ்கிறது. எண் ஆறு ஏறும் கொடி வகைகள். கொடிகளோட தண்டுகள் மிக பலவீனமாக இருக்கும். இவற்றால் தனித்து நிற்க முடியாது. அவைகள் வளர்வதற்கு ஒரு சுவர் அல்லது குச்சியோட ஆதரவு தேவை. உதாரணமாக மணி பிளான்ட், அவரை, பாகற்காய் போன்ற கொடி வகைகளை கூறலாம். எண் ஏழு தவளும் கொடி வகைகள். சில தாவரங்கள் தரையில் படரும் தன்மை கொண்டது. இவற்றோட தண்டுகள் மெல்லியதாகவும் அவற்றோட காய்கனிகள் அதிக எடையுடையதாகவும் இருப்பதால் ஏறும் கொடி வகைகள்கிட்டிருந்து இவை மாறுபட்டதாக காணப்படுது. எண் எட்டு புதர்கள். சிறிய மரங்கள் புதர்கள் என அழைக்கப்படுது. தோட்டக்காரர்கள் சிறிய மரங்களுக்கு கத்திரிக்கோள் பயன்படுத்தி அழகான வடிவங்கள் கொடுக்கின்றனர். ஒளிச்சேர்க்கை, ஆங்கிலத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்கிறோம். தாவரங்கள் வளரவும் வாழவும் உணவு தேவை. ஒளிச்சேர்க்கை என்ற செயல்முறை மூலம் தாவரங்கள் சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றிலிருந்து தங்களோட உணவை தானே தயாரித்துக் கொள்ளுது. தாவரங்களின் பச்சை இணைகள் உணவு தொழிற்சாலையாக கருதப்படுது. இங்குதான் உணவு தயாரிக்கப்படுது. உணவு தாவரங்கள் வளர பயன்படுது. தாவரங்கள் தான் வளர தேவைப்படுற உணவு தவிர மற்றவற்றையெல்லாம் பழங்களாக சேமிக்குது. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.